தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே தடையும் இல்லை. தவறு இழைத்தாலும் அதை தடுப்பேன் நான், சுடும் தீமைகளை தினம் அழிப்பேன் நான். தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான், தனி ஒருவன் நான். இன்னைக்கு என்ன நாள்மா? திங்கக்கிழமைனாலே நம்ம பள்ளிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து கொடி ஏற்றி உங்ககிட்ட அன்பா பேசிட்டு போவாங்க, ஓகே தானே? அதனால இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்காக சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்த்த வீடு, நம்ம எதிர் வீடு யாரு? குருத்துவ கல்லூரி, அங்க இருந்து மெய்யர் ப்ரொஃபசர் ஃபாதர் சகாயராஜ் அவங்க வந்திருக்காங்க. அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அன்பானவங்க, எப்பவுமே சிரிச்ச முகத்தோடவே இருப்பாங்க. புதுசா யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, சிரிச்சு அவங்கள அன்பா வரவேற்று ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க சீக்கிரமா. ஃப்ரெண்டு அப்படின்னாலே ஃபாதர் தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், அன்பா இருப்பாங்க. அவருக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, யாரு சொல்றீங்கன்னு பாக்கலாம். அவர் வந்து அவங்கள ஒன்னா சேர்ந்து படிச்ச வகுப்பு தோழர்கள், ஓகேவா? ரொம்ப அன்பா இருப்பாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதருக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்காவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபாதர் போன உடனே அந்த இடத்துல தீர்வு காணுவாரு. இப்போ பல இடத்துல வந்து கோயில்ல வந்து திருவிழா கொண்டாடாம இருப்பாங்க, பிரச்சனையா இருக்கும், அன்பு எங்கள் பயன், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கூல் வந்து கோவில்ல. அங்கெல்லாம் இவர் வந்து போன உடனே அந்த பிரச்சனைய தீர்த்து அன்பா அந்த மக்களோட இணைஞ்சு பதிவு செய்வாங்க. இப்ப நம்ம பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல வார கடைசி நாள்ல வந்து மினிஸ்ட்ரி பண்றதுக்காக வெளியில போய் பிரதர்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஒரு கோவில்ல போயிட்டு மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபாதர் தான் வந்து இன்சார்ஜ். அந்த பணியை வந்து ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்து அழகா ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுவாங்க. அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா மெய்யல் துறைக்கு வந்து தமிழ் சங்கத்துக்கு வந்து ஃபாதர் தான் வந்து தலைவரா இருக்காங்க. சூப்பர் இல்ல? அப்பேற்பட்டவரு இன்னைக்கு வாரத்துல முதல் நாள், மாசத்துல முதல் நாள், இந்த நாள்ல நம்ம பள்ளிக்கு வருகை தந்து உங்களோட சிறப்பா சிறப்புரையாற்றுவதற்காக இங்க வந்திருக்காங்க. நம்ம அனைவரின் சார்பாக ஃபாதரை வரவேற்கலாமா? வெல்கம் ஃபாதர் சொல்லுங்க. ஃபாதர் நம்மகிட்ட வந்திருக்காங்க, அவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணோம். அன்பானவரை நம்ம அன்பா வெல்கம் பண்ணணும். அவரை வரவேற்க அருள் பண்ணி சாலமோன் ஃபாதர் அவரை வந்து அன்புடன் வரவேற்கிறோம். அன்பிற்குரிய இயக்குனர் தந்தை, நண்பர் அவர்களே, அருமையான சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, அருமையான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். நான் சொல்வதற்கு ஏற்ப நீங்க சொல்லணும், சரியா? ஹாய், 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 ஹலோ, 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 ஹாய், 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 ஹலோ, ஹலோ. அருமையா, அருமையா செய்வீங்க, சரிங்களா? உங்களை வாழ்த்துவதற்காக, உங்களை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தந்தை கேட்டுக்கொண்ட உடனேயே உங்களை பார்ப்பதில் அவ்வளவு ஆனந்தம், உங்களை பார்ப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி எல்லோருக்குமே, எல்லோருக்குமே. அதனால எல்லாரும் சேர்த்து ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? காலையெல்லாம் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? காப்பாங்கலாம் சொல்லுங்க, ஹாய், ஹாய், சாப்பிடலாம் சொல்லுங்க, ஹாய். நீங்க சாப்பிடல, இப்ப யாரும் சாப்பிடல, சாப்பிடலையா? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்னா சொல்லுங்க.
ஹாய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? வெரி குட். உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யார்கிட்ட போகுது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லுங்க? டாக்டர்கிட்ட. ஒரு ஒரு கம்ப்யூட்டர் போனுச்சான் டாக்டர்கிட்ட. யார் போனா? தமிழ் மாதிரிங்களா? மாதிரிங்களா? உங்க ஃபாதர் என் ஃபாதர் நான் தான் கம்ப்யூட்டர் கூட்டிட்டு போவோம். இங்க யார்கிட்ட? ஏன் சரி, தனிக்குறிக்கு கம்ப்யூட்டருக்கு உடம்பு சொல்லுங்க, யார்ட்ட குடிப்போங்க? டெக்னீஷியன். அது யார் சரி பண்ணுவானோ அவங்கதான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா இந்த இந்த கணிப்பொறிக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். ஏன் சொல்லுங்க கரெக்டா? உங்க எல்லாருக்கும் பதில் தெரியும். ஏன் உடம்பு சொல்லாம போகுது? வைரஸ் இருந்தா யார் கொள்ளுவா? வைரஸ் இருந்தா டாக்டர் தான் கொள்ளுவாரு. அதனால யார குடிப்போறாங்க? டாக்டரை கூட்டு போனாங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜூலை மாசம் முதல் நாள், தேசிய மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடுறோம். யார நினைச்சு பாக்குறோம்? டாக்டர்கள். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தானே போறோம், சரிங்களா? இன்னைக்கு ஸ்பெஷலா நாம் யாருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா, இருக்கு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இருக்கிற ஊசி போட்டு நல்ல வழியில நாம் நலம் நலம் பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது மருத்துவர்கள். அதனால அவர்களை இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய தந்தையர்களா இருக்கட்டும், சகோதரிகள், உடன் இருக்கிற ஆசிரியர்கள், எல்லோருமே உங்களுக்கு ஒரு மருத்துவரை போன்றவர்கள். ஒருவர் மற்றவருக்கு மருத்துவரை போன்றவங்க, நலம் கொடுக்கக்கூடியவர்களாக. மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம நலம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு யாராவது தீங்கு நினைப்பாங்களா? மற்றவர்களுக்கு யாருமே தீங்கு நினைக்கவே கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிதான் டாக்டர்கள் அப்படிப்பட்டவங்க. யாராவது டாக்டர்கிட்ட போயிட்டு நான் உடம்பு சரியில்லாம போயிட்டேன் சொல்லுவாங்களா? இல்ல, சொல்ல மாட்டாங்க. வெரி குட். அதுவே பதில் சொல்றீங்க. டாக்டர் போயிட்டு வந்தா என்ன ஆகும்? டாக்டர் போயிட்டு வந்தா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. சரியாயிரு. அப்ப நீங்க இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவருக்கு நலம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். உன் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நாம் ஒருவருக்கு மற்றவருக்கு மருத்துவரை போல ஆகணும். மருத்துவ பணி கடவுளுடைய பணி, சேவை மிகுந்த பணி. அந்த பணிகளை தான் நிறைய பேர் இங்கு நாம் மத்தியில செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மருத்துவர்களை எண்ணி பார்க்கிற இந்த வேலையில அவர்களோடு உடன்பிருப்போம். ஒரே ஒரு நிகழ்வு சொல்றேன், சரிங்களா? 2020 கொரோனா எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நோய் எல்லாரும் அனுபவிச்சோம்னு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கொரோனா, கொரோனா காலகட்டத்தில் நிறைய நிறைய பேர் வெளியில வர முடியாம எங்க இருந்தோம்? வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், வெளியில போவே முடியாது. அவ்வளவு கஷ்டமான சூழல்ல தங்களுடைய உயிரை மதிக்காம, தங்களுடைய உயிரை துச்சமா கருதி மக்களுக்கு பணியாற்றியது யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? டாக்டர்ஸ். டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் தங்களுடைய உயிரை கூட ஒரு பொருட்டா எண்ணாம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய சேவையை மக்களுக்கு, உலக மக்களுக்கு கொடுத்தவங்க மருத்துவர்கள். எனவே அந்த மருத்துவர்கள் நமது நன்றிக்குரியவர்கள். அதனால என்னாலும் நன்றியோடு இருப்போம், சரிங்களா? மருத்துவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், தந்தையர்கள், சகோதரிகள், உடன் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த மாசத்துல முதல் நாள் கடவுள்கிட்ட அந்த அருளுக்காக வேண்டும், சரிங்களா? ஒரு ஜெபம் பண்ணுவோமா எல்லாம் சேர்ந்து? இதை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே, இந்த அருமையான சிறப்பு பள்ளியிலே பயில வந்திருக்கிற அனைத்து மாணவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. உங்களுடைய கரத்தில் இந்த அருமையான குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய
தன்னுடைய நேரம் அவற்றையும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர்கள், அருள் தந்தையர்கள், உபகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம். ஆண்டவரே, இந்த நாளில் மருத்துவரை நீ பார்க்கிறோம். மருத்துவர்கள் எங்களுக்கு நலம் தரக்கூடியவர்கள், நலமளிக்கக்கூடிய அவர்களுக்கு நீர்தாமே உடன் இருப்பீராக, உறுதுணையாக இருப்பீராக. இந்த குழந்தைகளின் ஜெபத்தை கேட்டு மருத்துவர்கள் மீதும் நான் கொண்டிருக்கிற அளப்பரியதாக மாறுவதாக, என்னால் நன்றி மக்களாக நாங்கள் இப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த ஆய்வை கொடுத்த தந்தை அண்ணன், என்னை அறிமுகம் செய்த சகோதரி நாந்தி மற்றும் துணை சகோதரிகள், சகோதரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும், மற்ற தந்தையர்கள் எல்லோருக்கும் எனது நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். யாருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்குன்னா, ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், உங்களுக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கும். நன்றி மறக்கவே கூடாது. அருமையா சொன்னாங்க சரிங்களா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் இரண்டாவது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி மறப்பது நன்றன்று, அன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. அதனால முதலாவது ஒழுக்கம், இரண்டாவது நன்றி கடன். சரிங்களா, இந்த ரெண்டையும் வாழ்வில் நாம் பின்பற்றுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னாலும் நமக்கும் நமது பள்ளிக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த தந்தை மற்றும் முடித்த அத்துணை பேருக்கும் எனது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். வாழைப்பழம் இருக்கு.